முகனே போற்றி போற்றி, விநாயக பெருமானே போற்றி போற்றி, பார்வதி நந்தனே போற்றி போற்றி, யானை முகனே முருகா, விநாயக பெருமானே போற்றி போற்றி. என் கண்மணிகளே, நீங்கள் இருவரும் எப்போதும் ஒருவருக்கொருவர் இணை பிரியாமல் அன்போடு வாழ வேண்டும். இதே பரிசுத்தமான அன்போடு என்றென்றும் இணைப்பிரியாமல் வளர வேண்டும். கவலை வேண்டாம் அம்மா, நாங்கள் இருவரும் எப்போதும் இணைப்பிரியாமல் ஒற்றுமையாக இருப்போம். மேலும் அன்பையும் அறிவையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வோம். அறிவு, அதைதான் நான் உனக்கு கொடுக்க முடியும். அதே போல் உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதைதான் நீ எனக்கு தர முடியும். அண்ணா, எப்போதும் நான் என் பேரன்பினால் உங்களை மகிழ வைப்பேன். அதே நேரம் நீங்கள் என்னவெல்லாம் கற்றுத் தருகிறீர்களோ அவை அத்தனையையும் கற்றுக்கொள்வேன். எப்போதும் உங்களை நான் கைவிட மாட்டேன். தம்பி, நானும் உன்னை கைவிட மாட்டேன். என் செல்வங்களே, நீங்கள் இருவரும் இப்படித்தான் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும். அம்மா, நான் கைலாயம் வந்துவிட்டேன் அல்லவா, இனி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். நான் கற்றுத்தேர்ந்த நான்மறை வேதங்களையும் புராண இதிகாசங்களையும் தேடி பெற்ற ஞானத்தையும் என் அன்பு தம்பி முருகனுக்கு போதிப்பேன். ஆனால் இப்போது எனக்கு கடும் பசியாக இருக்கிறது. வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கும் உனக்கு கடும் பசி நிச்சயம் ஏற்பட்டிருக்கும். இதோ உனக்கு பிடித்தமான பலகாரங்களையும் உணவுகளையும் உடனே எடுத்து வருகிறேன். அம்மா, நான் செய்த தவறை சரி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். அப்படி என்ன தவறு செய்தாய் மகனே? அம்மா, நான் அண்ணனுக்கு நேரடியாக அவருக்கு பிடித்த லட்டுக்களை கொடுத்து உண்ணச் சொன்னேன். ஆனால் அவர் தாகசாந்தி அடைய அவருக்கு பானகம் செய்ய மறந்துவிட்டேன். அதை நான் இப்போதே தயார் செய்து கொண்டு வருகிறேன். அவையெல்லாம் இப்போது எனக்கு வேண்டாம். நான் குளிர்ந்த நீரையே அருந்திக் கொள்கிறேன். பிறகு எனக்காக தயாரித்த லட்டுக்களை நான் சுவைக்கிறேன். அண்ணா, தயவு கூர்ந்து இந்த சேவையை சிறப்பாக செய்ய என்னை அனுமதியுங்கள். அதெல்லாம் வேண்டாம் என்று கணேசனே கூறுகிறானே. அம்மா, என்னை தடுக்க வேண்டாம். என் தவறை திருத்திக் கொள்ள ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நான் உங்களுக்கு உறுதியாக கூறுகிறேன், இந்த முறை நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன். சரி, அதற்கு மேல் உன் விருப்பம். நன்றி அண்ணா, இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நீங்கள் வெகு நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை. இதோ கனப்பொழுதில் நான் வந்து விடுகிறேன். யாருங்கே?
உத்தரவு முருகா. நந்தி தேவரே, என் அண்ணன் கடும் பசியோடு வந்திருக்கிறார். அவருக்காக ஒரு சிறந்த விருந்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு தங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் எனக்கு வேண்டும். நிச்சயமாக, நிச்சயமாக. நாம் செய்ய வேண்டிய வேலை அநேகம் உள்ளன, ஆனால் நேரம் மிக குறைவாக இருக்கிறது. விரைந்து சமையலை தொடங்க வேண்டும். இதோ இப்போதே. அதற்கு முன் அண்ணனுக்கு பிடித்த உணவு வகைகளை கூறுங்கள் நந்தி தேவரே. தங்கள் அண்ணனுக்கு லட்டு என்றால் கொள்ளை பிரியம். அதுதான் தெரிந்த விஷயமாயிற்றே, மேலும் கூறுங்கள். பிறகு மோதகம் என்றால் விநாயகருக்கு உயிர். அதன்பின் அதிரசம் என்றால் கணபதிக்கு அலாதி பிரியம். ஓஹோ. அவள் பாயசம் என்றால் ஒரு குடம் ஆனாலும் மீதம் வைக்காமல் குடித்து தீர்த்து விடுவார் உங்கள் அண்ணன். நல்லது. அடுத்து? அதற்காக பால் பாயசத்தை வேண்டாம் என்று மறுக்க மாட்டார். அதையும் ருசித்து பருகுவார். ஓஹோ, அதையும் செய்து விடலாம். பிறகு? அதன் பிறகு நல்ல வேளை மறந்தே போய்விட்டேன். ஜாங்கிரியையும் ஆனந்தமாக உண்பார். அவள் பொறி சுண்டல், பாகும் பருப்பும் சேர்ந்த பூரணம், இவையும் கணேசனுக்கு இஷ்டமானவையே. போதாது, போதாது. இந்த உலகத்தில் உள்ள என் அண்ணனுக்கு பிடித்த அத்தனை உணவுகளையும் நாம் செய்தாக வேண்டும். நானும் அதைத்தானே சொல்லிக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு இந்த விஷயத்தில் திறமை போதவில்லை. ஆனால் எனக்கு வேறு வழியும் இல்லையே. மேலே சொல்லுங்கள். பலகாரங்களின் பட்டியலை சொல்லியே மூச்சு முட்டுகிறது. இன்னும் எதை சொல்வது? நந்தி தேவரே, யோசிப்பதற்கெல்லாம் நேரமில்லை. மேலே கூறுங்கள். அது அது அதுதான் எது? பால் பணியாரம், பால் கொழுக்கட்டை, பால் பாயசம். என்ன நந்தி தேவரே, பால் பாயசத்தை ஏற்கனவே கூறிவிட்டீர்களே. நந்தி தேவரே, தமக்கு என்னவாயிற்று? பூந்தியால் தானே நாம் லட்டுவை பிடித்தோம். பிறகென்ன? பூந்தி இல்லாது வேறென்ன? எள்ளுருண்டை, கந்தரப்பம், கைமுறுக்கு, சீடை, நெய்யப்பம், சுயம், அவ்வளவுதான். எனக்கு தெரிந்தது அவ்வளவுதான் ஞான பண்டிதா. சரி, போதும், போதும். இப்போது நந்தி தேவர் சொன்ன அனைத்து உணவு வகைகளையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் செய்துவிட வேண்டும். புரிந்ததா? அத்தனையுமா? ஆமாம், அத்தனையையும் தான். நினைவில் கொள்ளுங்கள், ஒன்று கூட குறையக்கூடாது. கவலை வேண்டாம், அனைத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் செய்தால் போதும். என் அண்ணனுக்கு நான் இன்று கொடுக்கும் விருந்தில் அவர் திக்குமுக்காடி போய்விட வேண்டும். ஆயத்தமாகுங்கள். இல்லை, இல்லை, நான் இப்போது எங்கும் செல்ல போவதில்லை. நான் பலமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். விநாயக பெருமானே, அப்படி என்ன சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா? தங்களிடம் கூறுவதற்கென்ன? என் தம்பி அண்ணனான எனக்கு ஒரு விருந்து கொடுக்க போவதாக சொல்கிறான். ஆனால் அவன் மனதில் ஏதோ திட்டம் இருக்கிறது. ஆனால் அது என்ன என்பதுதான் தெரியவில்லை. ஆம் சுவாமி, சந்தேகமே இல்லை. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. தங்கள் தம்பியின் சிறிய தலைக்குள் எவ்வளவு பெரிய மூளை! மூளை இருப்பது என்னவோ உண்மைதான். ஆனால் ஞானம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லையே. அந்த ஞானம் என்னிடத்தில் மட்டுமே நிரம்பி வழிகிறது. பிறகென்ன சிந்தனை? தங்கள் தம்பியின் மனதில் என்னதான் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? முருகன் ஏதோ
திட்டம் வகுத்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. என்னிடம் அவன் ஒருவேளை ஏதேனும் குறும்பு செய்யக்கூடுமோ என்று எண்ணுகிறேன். தம்பி, நீ எப்போது இங்கு வந்தாய்? இதோ இப்போதுதான். அடுத்தவர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்லும் போது அவர்களுக்கு முன்னால் சென்று நீ நிற்க வேண்டும், பின்னால் அல்ல. அதேபோல் வருவதற்கு முன்னால் முன்னறிவிப்பும் வேண்டும். இது நல்ல பழக்கம் அல்ல தம்பி. என்னை மன்னிக்க வேண்டும். உணவு தயாராகிவிட்டது. உணவருந்த தங்களை அழைக்கவே நான் இப்போது இங்கு வந்தேன். உணவு தயாராகிவிட்டதா? உண்மையாகத்தான் சொல்கிறாயா முருகா? நான் அப்போதே கூறினேன் அல்லவா, நீங்கள் வெகு நேரம் காத்திருக்க தேவையில்லை என்று. சரி, வா போகலாம். கடும் பசியால் இப்போது என் வயிறு தவிப்பில் உள்ளது. அண்ணா, நீங்கள் முன்னே நடங்கள், நான் தங்களுக்கு பின்னால் வருகிறேன். முருகனின் செயலை பார்க்கும் பொழுது நிச்சயம் இதற்கு பின்னால் ஏதோ திட்டம் ஒளிந்திருப்பது உறுதியாகிவிட்டது. இப்போது என் தம்பி முருகன் என்ன குறும்பு செய்ய காத்திருக்கிறானோ தெரியவில்லையே. இப்போது நான் செய்யவிருக்கும் காரியத்திற்கு பிறகு என் அண்ணன் கணேசன் எனக்கு சிறந்த நண்பனாகி விடுவார். முருகனை இமைப்பொழுதும் விடாமல் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தம்பி. அண்ணா, நீ எனக்கு முன்னே செல், நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன். இல்லை, இனி ஒருபோதும் அந்த தவறை நான் மீண்டும் செய்ய மாட்டேன். ஒருவரை வரவேற்கும் போது அவரை முன்னே நடக்கவிட்டு நாம் பின்னே செல்ல வேண்டும் என்று தாங்கள் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் சொல்லை நான் ஒருபோதும் மீறமாட்டேன். அண்ணா, நீங்களே முன்னே செல்லுங்கள். வரவேற்பெல்லாம் முடிந்து விட்டதே, இப்போது நீ முன்னே நடப்பதில் தவறேதும் இல்லையே. இருந்தாலும் உங்கள் சொல்லை நான் எப்படி மீற முடியும்? மூத்தவர் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் நான் தான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன். இப்பொழுது உன் அண்ணன் சொல்கிறேன், நீ முன்னே நட, நான் உன்னை தொடர்ந்து பின்னால் வருகிறேன். அண்ணா, தங்கள் விருப்பம் அதுவாக இருந்தால் அதை என்னால் எப்படி மறுக்க முடியும்? உங்கள் கட்டளையே எனக்கு பெரியது, அதனால் நானே முன்னே நடக்கிறேன். என்னை பார்த்து மறுபடியும் மறுபடியும் சிரிக்கிறான். இவன் தலைக்குள் என்ன திட்டம் ஒளிந்திருக்கிறதோ தெரியவில்லையே. இவன் சிரிப்பை பார்த்தால் அச்சமாக இருக்கிறது. தம்பி, என்ன இது? உணவருந்த கூடிய தட்டுகள் இவை. அது எனக்கும் தெரியும், ஆனால் அவற்றில் பதார்த்தங்கள் ஏதும் இல்லையே. விருந்திற்கு என்னை அழைத்துவிட்டு இப்படியா என்னை அவமானம் செய்வது? என்னிடம் இப்படி குறும்பு செய்ய இன்னொரு முறை முயற்சிக்காதே, அது எனக்கு பிடிக்காது. அண்ணா, கோபம் கொள்ளாதீர்கள். நான் தங்கள் கட்டளையின்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு நான் என்ன கட்டளை இட்டேன்? காளி தட்டை என் முன்னே வைத்து விருந்து படைக்க சொன்னேனா? அண்ணா, பொறுமை. தாங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சரியாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறேன். அண்ணா, என்னை கொஞ்சம் பேச விடுங்கள். என்ன சொல்ல நினைக்கிறாயோ சொல். ஆனால் பசி என்னை வாட்டுகிறது முருகா. அண்ணா, இப்போது என்ன சொன்னீர்கள்? நான் உன்னிடம் நிறைய கூறியிருக்கின்றேன், நீ கூற விழைவதை கூறு. மூத்தவருக்கு வலது பக்கத்தில்தான் இடம் ஒதுக்க வேண்டும் என்றீர்கள். ஆமாம், அதற்கென்ன இப்போது? இடது பக்கத்தில் ஒன்றுமே இல்லைதான். அது எனக்கான இடம். வலது பக்கத்தில் பாருங்கள், அதுதான் உங்களுக்குரிய இடம். பாருங்கள். அண்ணா,
உங்களுக்கான விருந்து காத்திருக்கிறது. தாயே, அற்புதம் அற்புதம். எத்தனை இனிப்பு வகைகள், எத்தனை பாயாசங்கள், எத்தனை பலகாரங்கள், எத்தனை வகை உணவுகள். முருகா, அண்ணனோடு நீயும் உணவருந்து அமர்வாய், நான் பரிமாறுகிறேன். அம்மா, அதில் ஒரு சிறிய சிக்கல். உணவருந்துவதில் கந்தா, உனக்கென்ன சிக்கல்? நான் அண்ணன் உண்ணும் அளவிற்கு மட்டுமே உணவை தயார் செய்தேன். அவற்றையெல்லாம் அண்ணன் உண்ணுவதற்கு பரிமாறினேன். ஓஹோ, அப்படியா? அன்னையே, கவலை வேண்டாம். தயாரித்த அனைத்து பண்டங்களிலும் நான் சிறிது தனியாக சேகரித்து வைத்திருக்கிறேன். அதை முருகன் உண்ணட்டும். உனக்கு என்ன நேர்ந்தது முருகா? நந்தி தேவரே, நல்ல காரியம் செய்தீர்கள். இல்லை என்றால் அண்ணனின் வாகனமான மூஷிகத்திற்கும் என் வாகனமான மேஷகத்திற்கும் உணவில்லாமல் போயிருக்கும் இல்லையா? ஆமாம், ஆமாம். பிறகென்ன யோசனை? தாங்கள் சேமித்து வைத்த அந்த உணவை எங்கள் வாகனத்திற்கு பரிமாறுங்கள். அவைகள் நல்ல பசியோடு இருக்கும். எங்களை சுமந்து செல்பவர்கள் அவர்கள். அவைகளை காக்க வைத்துவிட்டு என்னால் உண்ண முடியுமா? செல்லுங்கள். வாருங்கள். முருகா. அண்ணா. என் தம்பியான நீ பசியாக இருக்க உன் அண்ணன் நான் மட்டும் எப்படி ருசித்து பசியார முடியும்? ஆஹா, என் திட்டம் வேலை செய்ய தொடங்கிவிட்டது. வா, என் அருகில் வந்து அமர்ந்து கொள். ஒற்றுமையான சகோதரர்கள் என்பதற்கு இணையாக நாம் இருவரும் சேர்ந்தே உண்ணுவோம். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. கவலை வேண்டாம், முருகனுக்காக நான் ஏதேனும் சமைத்து எடுத்து கொண்டு வருகிறேன். இது என்ன சோதனை? இதில் நிறைய பலகாரங்கள் இருக்கின்றன, ஆனால் என்னால் பசியார முடியவில்லையே. முருகனுக்காக தாய் சமைத்து வர நீண்ட நேரம் ஆகும். அதற்குள் பசியில் என் வயிறு துடித்து விடுமே. நான் இப்போது வேறு ஏதாவது செய்தாக வேண்டும். வேண்டாம் அம்மா. இங்கே என் இலையில் உள்ளவற்றில் சிலவற்றை நான் முருகனுக்கு கொடுக்கிறேன். என் உணவை என் தம்பியோடு நான் பகிர்ந்து உண்கிறேன். ஆமாம், பகிர்ந்து உண்ணுதல் நல்ல பழக்கம்தான். அப்படி ஆகட்டும். தாங்கள் கூறுவது உண்மைதான்.
நாம் ஒருவருக்கு பரிமாறிய பண்டத்தை மீண்டும் அங்கிருந்து எடுப்பது முறையல்லவே? நான் என் அண்ணனுக்காக அவருடைய இலையில் அன்போடு பரிமாறினேன். அவற்றை நானே எடுத்துக்கொள்வதில் எனக்கு விருப்பமில்லை. எனில் நான் உனக்கு புதிதாக சமைத்து கொண்டு வருகிறேன். ஆனால் நீங்கள் சமைத்து முடிக்கும் வரை அண்ணன் பசியோடு காத்திருக்க வேண்டுமே. அண்ணனுக்கு இப்போது பசி அவரை வாட்டுவதாக தோன்றுகிறது என்றார். சரிதானே அண்ணா? ஆமாம் ஆமாம். இப்போது என்னதான் செய்வது முருகா? இரண்டே வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று, அண்ணன் உண்ட பிறகு நான் உணவை உண்பது. இரண்டு, அண்ணனின் நிலையில் நான் பகிர்ந்து உண்பது. அண்ணன் நியமனங்களின்படி வாழ்பவர். அதனால் அவர் எத்தனை கொடிய பசியில் இருந்தாலும் விதிமுறைகளை மீறமாட்டார். ஆகவே சிறியவனான என்னை விட்டுவிட்டு அவர் உணவு உண்ண மாட்டார். அதே நேரம் நீங்கள் சமைத்துவிட்டு வரும் வரை அண்ணனால் பசியை பொறுத்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே அண்ணன் நான் சொன்ன இரண்டாம் வழியைத்தான் பின்பற்றுவார். இல்லையா அண்ணா? ஆமாம் ஆமாம். உணவை மட்டுமல்ல, உன்னிடம் இருக்கும் அறிவையும் ஞானத்தையும் நீ என்னோடு பகிர்ந்து கொண்டால் மேலும் உன் ஞானத்தை நீ வளர்த்து கொள்ளலாம். வா, என் அருகில் வந்து அமர்ந்து கொள். ஒற்றுமையான சகோதரர்கள் என்பதற்கு இணையாக நாம் இருவரும் சேர்ந்தே உண்ணுவோம். அண்ணா, நானும் உங்களை போல் கடும் பசியில் இருக்கிறேன். வாருங்கள், இருவரும் ஒன்றாக உண்போம். நான் என் தம்பி முருகனை மிகவும் குறைவாக மதிப்பிட்டு விட்டேன். ஆனால் இவன் சாதுரியம் நிறைந்தவனாக இருக்கின்றானே. நான் பேச வேண்டியதையெல்லாம் இவனே பேசுகின்றானே. நான் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் அவனே தீர்மானிக்கிறான். அவன் சொல்வதற்கெல்லாம் என்னை தலையசைக்க வைக்கிறான். இறுதியில் அவன் என்ன விரும்புகின்றானோ அதுவல்லவா நடக்கின்றது. முருகனிடம் நான் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சற்று பொறு முருகா. நீ இப்படித்தான் தவறு செய்வாய் என்று எனக்கு முன்னரே தெரியும். என்ன தவறண்ணா? நான் உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆனால் உணவருந்தும் முன் இறைவனை வணங்க வேண்டும் என்பது கூட உனக்கு தெரியாதா? மன்னிக்க வேண்டும் அண்ணா. சர்வேஸ்வரா போற்றி, சக்தியே போற்றி, எமக்கு உணவளித்த இறைவா போற்றி. நான் விநாயகன் என்றால் என் தம்பியோ ஞான பண்டிதனாக இருக்கின்றான். நான் விக்னேஸ்வரன் என்றால் இவன் தேவசேனாதிபதியாக இருக்கின்றான். நான் அம்மாவிற்கு செல்ல பிள்ளையாக இருந்தேன். ஆனால் இப்போது அம்மாவிற்கு செல்ல பிள்ளையாக முருகன் இருக்கின்றான். நான் என் தம்பியிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
தாங்கள் இருவரும் கடும் பசியில் இருப்பது போல் தெரிகிறதே. அண்ணா, பகிர்ந்துண்பதே அன்பை வளர்க்கும், மறந்துவிட வேண்டாம். அண்ணா, என்னிடம் உள்ள பாதியை உங்களுக்கு ஊட்டி விடுகிறேன், உங்களிடம் உள்ள மீதியை எனக்கு ஊட்டி விடுங்கள் அண்ணா. முருகனுக்கு தன் அண்ணன் மீது எவ்வளவு அன்பு! தயங்காதே கணேசா, தம்பிக்கு ஊட்டிவிடு. நான் உண்ட லட்டுக்களிலேயே இந்த லட்டுதான் மிக மிக சுவையாக இருக்கிறது. நான் நினைத்ததை விட இவன் புத்தி கூர்மையோடு இருக்கின்றான். ஆனால் என்ன, குறும்பும் துடுக்குத்தனமும் அதிகமாக உள்ளது. எப்போதும் நாம் இவனிடம் கவனமாக இருக்க வேண்டும். இதுவே அன்பை பெருக்கும் என்று தாங்கள் எனக்கு போதித்தீர்கள். அதன்படி நீங்கள் தங்களின் உணவை என்னோடு பகிர்ந்து கொண்டால் நான் என்னிடம் உள்ள அனைத்தையும் தங்களோடு பகிர்ந்து கொள்வேன். உறக்கம் இப்பொழுதே கண்களை சுழற்றுகிறது. நந்தி தேவர் என் படுக்கையை இந்நேரம் தயார் செய்து வைத்திருப்பார். இன்று இரவு நிம்மதியாக கண்ணயர்ந்து உறங்க வேண்டும். அண்ணனுக்கு சற்றே கனத்த சரீரம், அவருக்கு இரு தலையணைகள் போதவே போதாது. மூன்றாக போட்டு வைப்போம். இப்போது அவர் சுகமாக உறங்க முடியும். முருகா. அண்ணா, இது என்னுடைய படுக்கை. ஆம், இது தங்களது படுக்கைதான் அண்ணா. நீங்கள் உறங்குவதற்காக உங்களுக்காக நான் இதை தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். மூன்று தலையணைகளை உங்களுக்கு வைத்திருக்கின்றேன். இன்னும் தேவைப்பட்டால் என்னிடம் கேளுங்கள், தருகிறேன். நன்றி, நன்றி. உன்னுடையது உன்னுடையதாகவே இருக்கட்டும். மூன்றே எனக்கு அதிகபட்சம். சரி, உன்னுடைய அறை எங்கிருக்கிறது? முருகா, கணேசா, முருகா, கணேசா, எங்கிருக்கிறீர்கள்? கணேசா, இனி உன்னுடைய அறைதான் முருகனின் அறை. ஒரே அறையை இருவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் அம்மா, தம்பி முருகனுக்கு தனி அறை இல்லையா? ஒன்றல்ல, நூறு அறைகள் கூட ஏற்பாடு செய்யலாம். ஆனால் நீங்கள் இருவரும் ஒரே அறையில் இருப்பதுதான் நல்லது. அதில்தானே உனக்கு விருப்பம் கணேசா? உண்மையே. ஆமாம் அம்மா, எனக்கும் விருப்பம்தான். முருகா, உனக்கு? இது என்ன கேள்வி அம்மா? அண்ணனோடு இருப்பதில் தானே எனக்கு ஆனந்தம். சரி, இருவரும் உறங்கும் முன்
பாலை அருந்த மறக்க கூடாது. வெகு நேரம் விழித்திருந்து உரையாடக்கூடாது. புரிந்ததா? அண்ணன் மறந்து விட்டாலும் நான் நினைவூட்டுகிறேன் அம்மா. சரி முருகா, உன் அண்ணன் கணேசன் மிகுந்த களைப்போடு வந்திருக்கிறான். அவனை ஒருபோதும் நீ தொந்தரவு செய்யக்கூடாது. உறங்கும் போது கேள்விகள் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது. குறும்பத்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு நல்ல பிள்ளையாக உறங்க வேண்டும். நான் ஒருபோதும் குறும்பு செய்ய மாட்டேன் அம்மா. சுவாமி, இவர்களின் அன்பு வளர்ப்பிறை போல் நாளுக்கு நாள் வளர வேண்டும். நன்றாக உறங்கலாம். அண்ணனின் கட்டில் இன்று உடையப்போவது உறுதி. தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. வாருங்கள் அண்ணா, வந்து படுங்கள். அண்ணா, ஏன் இந்த பலமான யோசனை? அது வேறொன்றும் இல்லை, என் அறையை உன்னோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கும் மகிழ்ச்சியே. ஆனால் ஒரே படுக்கையில் எப்படி நாம் இருவரும் படுக்க முடியும்? அண்ணா, அந்த கவலையை விடுங்கள். அதோ பாருங்கள், எனக்கு ஒரு குட்டி படுக்கையை தனியாக நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அண்ணா, நீங்கள் சென்று உடை மாற்றிக்கொண்டு வாருங்கள். பால் அருந்திவிட்டு உறங்குவோம். அப்போதுதான் நன்றாக உறக்கம் வரும். யார் நீ? என் குகை அருகே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இது உன் குகையா? என்ன வேடிக்கை இது? வேடிக்கை எல்லாம் பிறகு. முதலில் நீ யார் என்பதை கூறு, இல்லையெனில் உன் காதுகளை கடித்து விடுவேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? சிவபுத்திரன் முருகப்பெருமானை தெரியுமா உனக்கு? தெரியும் தெரியும். முதலில் என் கேள்விக்கு பதில் கூறு. அந்த சிவபுத்திரனின் வாகனம் நான். ஓஹோ, சரி. நீ யாராக வேண்டுமானாலும் இருந்து கொள். நீ இங்கிதற்கு வந்தாய்? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி அல்லவா? நீ ஏன் என் இடத்திற்கு வந்தாய்? எது உன்னிடமா? இது எனது இடம் அல்லவா? நான் இங்கல்லவா தங்கிக் கொண்டிருக்கிறேன்? இருக்கலாம், ஆனால் என் சுவாமி முருகப்பெருமான் எனக்கு இவ்விடத்தை தான் ஒதுக்கியிருக்கிறார். ஆகவே இது என் குகையாகும். வழியை விடு, நான் ஓய்வெடுக்க வேண்டும். உன் காதுகள் துண்டாவது உறுதியாகிவிட்டது. என்னிடம் வம்பு வளர்க்காமல் இங்கிருந்து சென்றுவிடு. சரி சரி, நமக்குள் பிரச்சனை வேண்டாம். என் குரு முருகப்பெருமான் மற்றவர்களோடு அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். அவர் கட்டளையை பணிவது என் கடமை. என் குரு நியதிகளின் மறு உருவம், விதிமுறைகளின் திருவடிவம். என் குருவிற்கு கீழ்ப்படிவது என் கடமை. கீழ்ப்படிந்து நடந்து கொள். ஏனெனில்
அனைத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தானே உன்னுடைய குருவின் யோசனை? நாம் நன்றாக உறங்கலாம். அண்ணனின் கட்டில் இன்று உடையப் போவது உறுதி. நன்றாகத்தான் இருக்கின்றது. அண்ணா. என்ன முருகா? தங்களுக்கு உறக்கம் வந்துவிட்டதா? இல்லை, கேட்க வேண்டியதை கேள். அதென்ன சத்தம் கடுமையாக வருகிறதே? நான் படுத்திருக்கும் கட்டில் உன்னை போலவே குறும்பு நிறைந்தது, ஆகையால் கத்துகிறது. இருந்தாலும் தங்கள் கட்டிலுக்கு இத்தனை திமிர் இருக்கக்கூடாது. அப்படியல்ல, என் எடையை இந்த கட்டிலால் தாங்க முடியவில்லை, ஆகையால் கத்துகிறது. அண்ணா, நான் வயிறு புடைக்க உண்டு விட்டேன், மூச்சு விடக்கூட முடியவில்லை. ஆனால் தாங்கள் பசியாறியதாக எனக்கு தோன்றவில்லையே. அப்படியெல்லாம் இல்லை. உங்களின் பசி எனக்கு புரிகிறது. நான் உங்களுக்கு கொஞ்சம் பால் கொண்டு வரவா? எதற்கு இந்த நேரத்தில்? அண்ணா, தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. உங்கள் இளைய சகோதரனை தன் அண்ணனுக்கு சேவை செய்ய அனுமதியுங்கள். சரி, உன் விருப்பம். கொஞ்சம் அதிகமாகவே கொண்டு வா, இருவரும் சேர்ந்து பருகுவோம். முருகா, என்ன இது? ஒரு பானை நிறைய பாலை கொண்டு வந்து விட்டாய். இருக்கட்டும் அண்ணா, உங்கள் பசிக்கு முன்னால் இந்த ஒரு பானை பால் எம்மாத்திரம். முடிந்த அளவு பருகுங்கள். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. முருகா, என்ன இது? ஒரு பானை நிறைய பாலை கொண்டு வந்து விட்டாய். இருக்கட்டும் அண்ணா, உங்கள் பசிக்கு முன்னால் இந்த ஒரு பானை பால் எம்மாத்திரம். முடிந்த அளவு பருகுங்கள். அச்சச்சோ, பானை உடைந்து விட்டதே, இப்போது என்ன செய்வது? முருகா, பானை உடைந்தது மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிந்ததா? இங்கே பார், உன்னால் என் கட்டில் இரண்டாக உடைந்து விட்டது. அச்சச்சோ, கட்டிலும் உடைந்து விட்டதா? ஆனால் நான் கட்டிலின் அருகே வரவே இல்லையே. என்னால் உடைந்தது என்று தாங்கள் கூறுகின்றீர்கள்? நீ ஒரு பானை பாலையும் என்னை குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காவிட்டால் கட்டில் எதற்கு உடைய போகிறது? நீங்கள் பால் அருந்துவதால் இப்படி ஒரு விபரீதம் நடக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. இப்பொழுது என்ன செய்வது? அதைத்தான் நானும் கேட்கிறேன். இனி நான் எங்கே உறங்குவது? ஏற்கனவே நான் மிகுந்த களைப்பில் இருக்கின்றேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே அண்ணா.
இப்பொழுதுதான் கட்டிலில் இடமில்லை என்று கூறினேன். எவ்வாறு உன் கட்டிலில் இடம் தா என்று கேட்பேன்? கவலை வேண்டாம் அண்ணா, என் படுக்கையை தங்களுக்கு தருகின்றேன். நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள். நீங்கள் உங்கள் அறையை என்னோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நான் உங்களுக்கு என் படுக்கையை கொடுப்பதுதானே முறை. அண்ணா, நீங்கள் இங்கே படுத்து உறங்குங்கள். ஆனால் முருகா, நீ? இது மிகவும் சிறிய படுக்கை. நாம் இருவரும் படுக்க இது போதாது. ஆகவே நான் வேறெங்காவது சென்று படுத்துக் கொள்கிறேன். இல்லையென்றால் நான் அம்மாவிடம் செல்கின்றேன். முருகா, நில். அம்மா இந்நேரம் உறங்கியிருப்பார்கள். அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம். பிறகு நான் என்னதான் செய்வது? நாம் இருவரும் இதே படுக்கையை பகிர்ந்து கொள்வோம். உதவுவதே உறவை பலப்படுத்தும். ஆஹா, தங்களோடு உறங்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. தம்பி, துள்ளி குதித்து இந்த கட்டிலையும் உடைத்து விடாதே. பிறகு நாம் இருவரும் தரையில்தான் படுத்துறங்க வேண்டும். இல்லை, நான் அமைதியாக படுத்துக் கொள்கிறேன். முருகா, மறுபடியும் நீ தவறு செய்கின்றாய். கூறுங்கள் அண்ணா, தவறை நான் திருத்திக் கொள்கிறேன். பிரார்த்தனை செய்யாமல் உறங்கக்கூடாது. ஓஹோ, நல்லது. இப்போது நாம் இருவரும் இணைந்து பிரார்த்தனை செய்வோம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. முருகன் சற்றே குறும்பானவன்தான். ஆனால் தூய்மையான இதயமும் அன்பும் நிறைந்தவனாக இருக்கின்றான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இறுதியாக நான் உங்கள் இதயத்தை வென்றுவிட்டேன் அண்ணா. ஓம் நம சிவாய. மலைகளையெல்லாம் அனாயாசமாக தூக்கி எறிந்தவன் நான். ஆனால் இவரை அசைக்க கூட முடியவில்லையே. இருப்பவர் இல்லாதாரோடு பகிர்ந்தொண்டு பசியாற்றும் போது அது இறைவனுக்கு செய்யும் தொண்டாக கருதப்படும்.